கும்பராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? கும்பராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் இந்த குரு அதிபதியாக வரார். குடும்பஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக வரார். அப்படிப்பட்ட குரு 1ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்துக்கு ஆட்சி பெற்ற நிலையில் இந்த பெயர்ச்சி ஆக போகுது. இப்போ என்ன நடக்கும், அந்த 2ஆம் இடத்திலிருந்து அவருடைய பார்வையானது 6, 8, 10ஆம் இடங்களில் அவர் பார்வையை பதிக்க போகிறார். அவருடைய 5, 7, 9ஆம் பார்வைகளாக. இப்போது இந்த குரு பெயர்ச்சி பலன் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? 11ஆம் இடத்து அதிபதியில் ஆட்சி நிலையில் இருக்கிறதுனால ஒரு ஃபினான்ஷியலாக நல்ல ஒரு க்ரோத் இருக்க போகுது, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க போகுது. உங்களுடைய இன்கம்ல ஏதாவது ஒரு விதத்தில் வருமானம் அதிகரிக்கும். ஒன்று, உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், இல்லை ப்ரமோஷன் கிடச்சி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், இல்லைனா வந்து வேறு ஒரு 2-3 பிஸ்னஸ்னால ஒரு இன்க்ரிமெண்ட் உள்ளே வரும். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய கைக்கு வரக்கூடிய பணம் அதிகரிக்கும். குடும்பத்திலையும் சந்தோஷங்கள் அதிகரிக்கும். ஏன்னா 2ஆம் இடத்தில் அவர் ஆட்சி பெற்று இருக்க போகிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் மீட்டப் ஆகும். ஃபேமிலியில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். ஃபேமிலியிலிருந்து வந்த பிரச்சனைகள் இதெல்லாம் மாறறதுக்கான காலகட்டமாக இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் கும்பராசி அன்பர்களுக்கு இருக்க போகிறது. அவருடைய 5ஆம் பார்வையாக 6ஆம் பாவகத்தை பார்ப்பார். 2ல் ஆட்சி பெற்று நின்று 6ஆம் பாவகத்தை பார்க்குறார். என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் சுமைகளெல்லாம் ஓரளவுக்கு குறையும். ரொம்ப நாளாக கடன் பட்டுட்ருக்கீங்க, அதெல்லாம் வந்து அடைக்கிறதுக்கான முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவீங்க. ஏன்னா உங்களுடைய 11ஆம் பாவக அதிபதியும் நல்லபடியாக வேலை செய்கிறார். அதனால் லாபங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய அன்றாட தேவைகளை தாண்டி உங்கள் கையிருப்பு அதிகரிக்கிறதுனால கடன் அடைக்கும் முயற்சிகள்லாம் ஈடுபட போகிறீங்க. தொழில் ரீதியாக எந்தெந்த போட்டிகள்லாம் இருந்ததோ அந்த போட்டிகள்லாம் சரியாகி சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக போகுது. வேலை செய்கிற இடத்துலையும் சக ஊழியர்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் அதிகரிக்க போகுது. வீட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா, குடும்பத்தார் உங்களோடத்தில் சுமூகமாக பழக போகிறாங்க. இவ்வளோ நாளாக என்னடா இந்த பையன், என்னடா இந்த பொண்ணு இப்படி இருக்காங்களே அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தவங்கெல்லாம் ஓ இப்படி தானா இவங்க அப்படின்னு புரிஞ்சிட்டு உங்களிடத்துல பழக போகிறாங்க. அதனால் நட்பு வட்டாரம் அதிகரிக்க போகுது, நண்பர்கள் அதிகரிக்க போகிறாங்க, குடும்பத்தில் சந்தோஷமும் இந்த காலகட்டங்களில் அதிகரிக்க போகுது. அவருடைய பார்வை 8ஆம் பாவகத்துக்கு அடுத்து படப்போகுது. அந்த 8ஆம் பாவகத்தில் அவருடைய பார்வை படும் பொழுது உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் போகும். ஏதாவது ஒரு பழிச்சொல் அவமானத்துக்கெல்லாம் உள்ளாக இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் மாறி உங்களுடைய அடுத்த ஒரு பரிமாணம் வெளியில் தெரியக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். இவ்வளோ நாளாக இந்த மனுஷனை நம்ப முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு கூட ஒரு நம்பகத்தன்மையை நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு இருக்க போகுது. வியாபார ரீதியாக எதிர்பாராத லாபங்கள், வேலையில் எதிர்பாராத இடமாற்றங்கள்லாம் இருக்கும். அந்த இடமாற்றம் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அடுத்து அவருடைய பார்வை 10ஆம் பாவகத்திற்கு கிடைக்குது. 10ஆம் பாவகத்துக்கு குரு பார்வை கிடைக்கும்போது, 10ல் குரு இருக்கும் பொழுது தான் தொழிலில் வந்து கொஞ்சம் இது இருக்கும். 10ல் குரு பார்க்கும் போது தொழில் நல்ல முன்னேற்றம் அடையும். நீங்கள் எடுத்து வைக்கிற ஒரு ஸ்டெப்ஸும் வந்து உங்களுக்கு சாதகமாக முடிவதற்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் வந்து தொழிலை முன்னேற்ற முயற்சிகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவீங்க. புதுசாக நிறைய பேர் தொழில் தொடங்குறதெல்லாம் இந்த காலகட்டங்களில் அதிகமாக இருக்கும். ரொம்ப நாளாக வேலை கிடைக்காமல் உட்காந்துட்ருக்கேன், நான் படித்ததுக்கேற்ற வேலை இல்லையேன்னு வருத்தப்படுறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் நீங்கள் நினச்சா மாதிரியான உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ற வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பெயர்ச்சி இருக்க போகுது. அடுத்து குரு தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் செல்லும் பொழுது, 2, 11ஆம் இடத்து அதிபதி அவருடைய சொந்த நட்சத்திர சாரங்களில் செல்லும் பொழுது குடும்பத்தில் நல்ல நிம்மதியான சூழ்நிலை, வியாபாரத்தில் நல்ல லாபம், வேலை செய்கிற இடத்துல அங்கீகாரம், பேர் புகழ், இந்த மாதிரி அருமையான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் நடக்க போகுது. அடுத்து சனியின் நட்சத்திர சாரத்தில் செல்லும் பொழுது, 12, 1க்கு உடையவருடைய நட்சத்திர சாரங்களில் செல்லும் பொழுது ஒரு சின்ன பின்னடைவு ஏற்படலாம். சின்ன சோர்வு, மனசோர்வு ஏற்படும். மனசோர்வு ஏற்பட்டு அது விலகி தன்னம்பிக்கையாக மாறும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன விரயங்கள், சுப விரயங்கள், இல்லை வந்து பயணங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 5, 8க்குடைய புதனின் சாரத்தில் செல்லும் பொழுது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வெளிநாடு போகணும், இல்லை வெளிநாட்டிலேருந்து திரும்ப உள்ளூர் திரும்பணும் அப்படின்ற ஆசையெல்லாம் இருக்கும். அதுக்கான முயற்சிகள்லாம் எடுப்பீங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் சாதகமாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தொழிலையும் வேலையிலையும்
ஏதாவது ஒரு மாற்றம், ஒன்று இடமாற்றம் இல்லை வந்து வேற ஏதாவது வீடு மாற்றுறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு மாற்றங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த புதனின் நட்சத்திர சாரங்களில் செல்லும் பொழுது அமையப் போகுது. இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். என்னுடைய வாழ்த்துக்கள்.